சாலையாரம் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு உதவும் வகையில் அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கடன் வழங்குவதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க இந்த கடன் தொகை யாருக்கு வழங்கப்படும்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடியிலேருந்து வியாபாரியாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கடன் தொகை வழங்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் வரைக்கும் தான் இந்த கடன் கொடுக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த கடன் நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளேயோ இல்லை அதை வாங்கி சில அதுக்கு முன்னாடியோ நீங்கள் செலுத்திட்டிங்கன்னா இதுக்கான வட்டி மிகவும் கம்மியாகவும் ஏழு பர்சன்டேஜ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மானியமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல அற்புதமான சலுகைகள் உண்டு இந்த கடன் தொகையை மேலும் டிஜிட்டல் முறையில் அவங்க திரும்ப செலுத்துனாங்களா இதுக்கு கேஷ்பேக்கும் இருக்குது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இது பல சாலை வாரங்களில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இதை பெறுவதற்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த வியாபாரிக்கான ஐடென்டிட்டி கார்டு இருந்த போதும் அதை வச்சு அவங்க நேராகவே அப்ளை பண்ணி இந்த கடன் தொகை பத்தாயிரத்தை வாங்கிக்கலாம் ஒரு வேலை அவங்கக்கிட்ட அந்த மாதிரி எதுவும் ஐடென்டிட்டி கார்டு இல்லைன்னா அவங்க உள்ளாட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்துக்கு சென்று ஒரு சிபாரிசு கடிதம் வாங்கி நெட் சென்டருக்கு போயிட்டு அதை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்தால் உடனே அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் மத்திய அரசு தரப்பில் இருந்து வழங்கிடுவாங்க ஸோ இந்த இந்த தகவலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ